வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல இருக்கோம். ஏன்டா இந்த அண்ணா நகர்னு கேட்டீங்கன்னா, தோசை ஃபேக்டரின்ட்டு ஒரு ஃபுட் ட்ராக் ஒன்று இருக்கு. ஸோ ட்ரை பண்ணலாம் தான் வந்திருக்கோம். இங்கே வெரைட்டியான தோசைலாம் நிறைய இருக்குன்னு நம்ம சொன்னாங்க. ஸோ அதனால வந்து நான் ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கேன். வாங்க உள்ள போய் ட்ரை பண்ணலாம். கம் ஆன். ஸோ காய்ஸ், ஆர்டர் பண்ண டிஷ்ஷு வந்துச்சு. ஃபுல்லாக வெரைட்டியாக இருக்குது தோசை. நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பன்னீர் கான் சீஸ் தோசை ஒன்று, இது நேம் வந்து பன்னீர் தந்தூர் சீஸ் தோசை ஒன்று. பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குதுங்க. தட்டு பொடி இட்லி பாருங்கள். ஒரு இட்லி வந்து நம்ம எல்லாம் பீஸ் பண்ண ஒரு இட்லி வந்து அப்படியே தான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த ஒரே ஒரு இட்லி வந்து நாலு பீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வாய் ஊறுதுங்க. செட்டிநாடு மசாலா தோசை வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அது ரன்னிங்கில் பார்க்கலாம். இது சூடு ஆறிடுறதுக்கு நம்ம சாப்பிடலாம். அதுவும் ரிவியூ பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து கான் சீஸ் தோசை. சார் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சீஸ் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்கும். தோசை தோசை வந்து புளிப்பு ஸ்மெல் இல்லை. அந்த மாவு வந்து கரெக்டான இதில் போட்டிருக்காங்க. பெருசாகவும் இல்லாமல் சின்னதாக இல்லாமல் ஒரு மீடியமாக ஒரு தோசை சரௌண்டிங்கில் போட்டு நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா பன்னீர் கான் இருங்க, உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறாருங்க பாருங்க. பன்னீர் பன்னீர் கான் சீஸு எல்லாம் போட்டு தக்காளிலாம் அப்படியே போட்டு நல்லா கான்லாம் அவ்வளோ போட்டுருக்காங்க. டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. டேஸ்ட்டு சொல்லவே தேவை, அல்டிமேட்டாக இருக்குது. செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. இன்னொரு வாய் வச்சுக்கலாம். இன்னொரு போயிட்டு பார்த்தா அந்த கான் தான் கடிக்க கடிக்க கான் வந்து அப்படியே அதோட டேஸ்ட்டு கொடுக்குது. சீஸ்லாம் அவ்வளோ மில்ட்டாக இருக்குது, அவ்வளோ குக்காயும் இறங்கி இருக்குது தோசையில். இது எனக்கு தெரிஞ்சு எண்ணெயும் ஊற்றவனா ஃபுல்லாக சீஸாக ஊற்றி கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம போகணும் பன்னீர் தந்தூர் சில்லி சீஸ் தோசைக்கு போடலாம். பாருங்கள் அவ்வளோ கிரேவி கொடுத்துருக்காங்க, அவ்வளோ போட்டிருக்காங்க கீ. இருங்க டேஸ்ட் பண்ணலாம் பாருங்கள். பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு தோசை வந்திருக்கு. இந்த தோசை என்ன நேம் கேட்டிங்கன்னா செட்டிநாடு செட்டிநாடு மசால் தோசை ஒன்று வந்திருக்கு. ஸ்பைஸியாக இருக்கும் இந்த தோசை. நம்ம அப்புறமா டேஸ்ட் பண்ணலாம். வைக்கிறதுக்கு வேறு இடம் இல்லை. இருங்க இவனை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இவனை நம்ம குத்துடலாம், அப்படி ஓரமாக வச்சிடலாம். அதை சாப்பிடுங்க சாப்பிடுங்க, இது ஓரமாக வச்சிடலாம். சரி ஓகே, நம்ம இதுலேருந்து செகண்ட் தோசைலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இருங்க ஃபஸ்ட்டு நம்ம தனியாக தோசை சாப்பிட்டு பாடலாம். நெய் தூக்கலாக போட்டுக்கிறாங்க, செம்மையாக இருக்குது. நெய் நல்லா முருவலாக இருக்குது. என்னோட பொறுத்தவரை இது சைடு தேவை நல்லா அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிரேவி கூட வச்சு சாப்பிட்டு பாடலாம். இருக்கு பார்க்கும்போது வாய் ஊற்றுங்க. உள்ள பன்னீர் போட்டு அச்சு நவுத்திருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா பன்னீர் சீஸ் எல்லாமே இருக்கு. ஐயோ அம்மன் மஸ்ட் ட்ரைங்க. இது கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த தோசையை ட்ரை பண்ணுங்க. இந்த தோசை மட்டும் இல்லை, நான் தோசையை ட்ரை பண்ணுங்க. தோசையில் அவ்வளோ வெரைட்டி போட்டு கொடுக்குறாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம செட்டிநாடு மசாலா தோசை ட்ரை பண்ணலாம். ரொம்ப காரமாக சாப்பிட்றவங்கலாம் வந்தீங்கன்னா இந்த தோசையை போடுங்க. இந்த செட்டிநாடு தோசைன்னு கேட்டாலே அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து காரமாக சாப்பிட்றவங்க வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கும் இந்த தோசை. செட்டிநாடு மசால் தோசை டேஸ்ட் பண்ணலாம். செம்மையாக இருக்குங்க. தோசையை கரெக்டான ஒரு சூட்டில் எடுத்துக்கிறேன். அவ்வளோவும் கருகாமல் அவ்வளோவும் குக் பண்ணாமல் நார்மலாக போட்டு ஒரு நல்ல ஒரு முருவலாக போட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. உள்ளே என்னென்ன போட்டுருக்காங்கன்னா ஆனியன் நல்லா பொடி மாஸ் பண்ணி போட்டுருக்காங்க. வெஜிடபிள் எல்லாம் வெஜிடபிள் ஐட்டெல்லாம் இருக்கிறாங்க. இந்த தோசையோட டேஸ்ட் பண்ணுங்க. காரைக்குடி டேஸ்ட் மாதிரி இருக்குது. காரைக்குடி மசால் தோசை எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. செம்மையாக இருக்குது, ஆனால் ரொம்ப காரமாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் போயிருந்து தட்டு பொடி இட்லி. தட்டு பொடி இட்லி வாங்கம்மா வாங்க. தட்டு பொடி இட்லி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தட்டு பொடி இட்லி பார்க்கவே வாய் ஊறுதுங்க. வாங்க ஒரு பெரிய பீஸா போயிட்டுங்களாம். ஃபஸ்ட்டு தனியாக சாப்பிடலாம். ஆஹா, மேலே அப்படியே நெய் போட்டு கீ போட்டு மேலே பொடி மாசை போட்டு விட்டு அடிச்சு தூக்கலாக ஊற்றுருக்காங்க. அதோட நெய்யோட கீயோட டே அதோட ஸ்மெல் வந்து அப்படியே தூக்கி கொடுக்குது. அதுதான் செம்மையாக இருக்குது. நம்ம பொடியோடய வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லா இருக்குது. என்னை பொறுத்தவரையும் இந்த இட்லி வந்து அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கு. தோசை ஃபேக்ட்ரியில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபுல்லாக எதுவுமே இந்த அவங்க பண்ணுற தோசையில் வந்து
நெய் சி சாரி எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணல, ஃபுல்லாக நெய் தான் ஆட் பண்ணுறாங்க. ஸோ செம்மையாக இருக்குது. சாம்பார் சட்னி வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வேறு வேர்த்து வேறு ஊற்றுது, சுட சுட சாப்பிட்டுக்கிறேன். செம்மையாக இருக்குது. இட்லி பொடி தான் இழுத்துக்கு, இருங்க கொஞ்சம் இட்லி பொடி போட்டு கொஞ்சம் கேட்குறேன். நீங்கள் பாருங்கள் கைஸ், எனக்கு வந்து சட்னி சாம்பார் அவ்வளோ எனக்கு பிடிக்கல, அதனால் நான் இட்லி பொடி எக்ஸ்ட்ரா பொடிச்சு இட்லி பொடி வந்து நல்லா எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா நீங்களே பாருங்கள் எக்ஸ்ட்ரா பொடி இட்லி பொடிலாம் நல்லா தூவலாக போட்டு கொடுத்துருக்காங்க. நான் கேட்டிருக்கேன் அதனால் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு டேஸ்ட் பண்ணால் தான் செம்மையாக இருக்குது. இந்த இட்லியோட ஸ்பெஷலிட்டி அந்த பொடி தான், செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த இட்லி வந்து நார்மலாக வெளியே கடையில் சாப்பிட்ற மாதிரி கிடையாது, நல்லா இங்கே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஃபுட் ரிவ்யூ பண்ண இங்கே ஒரு ரிவ்யூ பண்ணலான்ட்டு தோணுச்சு, அதான் ரிவ்யூ பண்ணுறேன். எல்லாம் உங்களுக்காக தான். மக்களே டேஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். சேஸ் ஓகே கைஸ், நம்ம வந்தது நல்லா ஒரு நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். காசுக்கு ஏற்ற ஒரு டிஷ் ஒன்று கொடுக்குறாங்க, டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். நல்லா வெரைட்டியாக இருக்குது. எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த இட்லி தான். இதுக்கப்புறம் என்னங்க, இங்கே நான் வெளியே மீட் பண்ணுறேன். கமா. ஸோ காய் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் வெளியே வந்துட்டோம். நான் என்னென்ன சாப்பிட்றேன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. நல்லா ஒரு ஸ்பைசியாக நல்லா ஜூசினஸாக ஒரு தோசைலாம் நல்லா இருந்தது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த கடையோட அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன். ஏன்னா போன வீடியோவில் நான் அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் வந்துருக்கு, என்னன்னு தெரில, வா சுட சுட வாயில் நான் போட்டுக்கிறேன். அது மிஸ்டேக்காக இருக்குது. ரொம்ப இந்த போன தடவையோட இதுதான் இன்றைக்கி ரொம்ப நாக்கில் ரொம்ப வெந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது. எனக்கு பிடிச்ச ஐட்டம் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இட்லி பொடி இது தோசை செம்மையாக இருந்தது. எனக்கு வந்து அந்த இட்லி பொடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னட்டு அந்த கேயெலாம் இந்த நெய்லாம் போட்டு நல்லா முருவலாக கொடுத்துருக்காங்க. எனக்கு செம்மையாக இருந்தது பார்க்கவே. சாப்பிட்டு சாப்பிட்டு நைஸாக இறங்கி இருந்தேன். சாப்பிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க என்னென்ன டிஷ்ஷெலாம் போடுறது, என்னென்ன சாப்பிட்டுருக்குன்ட்டு நான் வந்து டிஸ்கஷனில் நான் போடுறேன். அதை வந்து ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட்டு ட்ரை. நடுவில் நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, see you another video. Take care, bye, good night.